ஆண்களுக்கு ஏற்படும் விரை வீக்கம் குழந்தையின்மை பிரச்சனைகளுக்கு எத்னிக் ஹெல்த் கேர் 9600038. ஆக்ஷன் கிங் அர்ஜுன் அவர்களுக்கு இப்போ கோவிட் பாசிட்டிவா ரிசல்ட் வந்திருக்கு. கொஞ்ச நாளாவே வந்து நிறைய செலிபிரிட்டிஸ்க்கு வந்து கோவிட் அட்டாக் ஆகி அவங்க ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி திருப்பி வந்து ரெக்கவர் ஆயிருக்காங்க. அந்த நிலைமையில இப்போ அர்ஜுன் அவர்களுக்கு வந்து கோவிட் பாசிட்டிவ் வந்து ரிசல்ட் வந்திருக்கு. அவர் இப்போ ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆயிருக்காரு. ஸோ இந்த நியூஸ் தான் வந்து நேத்துல இருந்து வந்து ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. அர்ஜுன் அவர்கள் வந்து ஜீ தமிழ்ல சர்வைவர் அப்படிங்கிற ஒரு ஷோ வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு. விஜய் டிவிக்கு எப்படி பிக் பாஸ் ஜீ தமிழ்ல சர்வைவர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அப்படி ஒரு ஷோ தான் வந்து அர்ஜுன் அவர்கள் வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த ஷோ வந்து டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அர்ஜுன் அவர்களே வந்து பீச்ல வந்து ஜாகிங் போற மாதிரி அந்த வீடியோஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணி சர்வைவருக்கு வந்து ப்ரொமோஷனா வந்து நிறைய விஷயம் பண்ணாரு. இப்போ ரீசெண்டா 5 நாளைக்கு முன்னாடி கூட வந்து மறைந்த ஆக்டர் புனித் ராஜ்குமார் அவர்களோட எடுத்த பிக்கை வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. அவர் சின்ன குழந்தையா இருக்கிற மாதிரி அர்ஜுன் அவர்கள் வந்து அவங்களை தூக்கி கையில வச்சிருக்கிற மாதிரி ஒரு பிக்சர் வந்து ஷேர் பண்ணியிருந்தாரு. சம்திங்ஸ் ஜஸ்ட் டோன்ட் சிங்க் இன் மை டியர் அப்பு இஸ் எட்டர்னல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாரு. இப்போதான் சில நாட்களுக்கு முன்னாடி ஆக்டர் கமல்ஹாசன் அவர்களுக்கு வந்து கோவிட் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து அட்மிட் ஆயிருந்தாரு. கமல்ஹாசன் அவர் வந்து பிக் பாஸ் சீசன் 5 வந்து ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு விஜய் டிவியில. அவர் வந்து ஒரு கோவிட் டெஸ்ட்ல வந்து பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் வந்ததுனால கொரோனா தொற்று இருக்கிறதுனால வந்து அவர் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகி அந்த ஒரு வாரம் வந்து ரம்யா கிருஷ்ணன் அவர்கள் வந்து அந்த ஷோ வந்து ஹோஸ்ட் பண்ணாங்க. அண்ட் இப்போ அர்ஜுன் அவர்களுக்கு வந்து கோவிட் பாசிட்டிவ் அதே மாதிரி வந்து வந்திருக்கு. அண்ட் இப்போ சர்வைவர் ஷோ எல்லாம் வந்து முடிஞ்சாலுமே வந்து அர்ஜுன் அவர்கள் வந்து இப்போ மோகன்லால் அவர்களோட படமான அரபிக் கடல் என்ற சிம்மம் மரக்காயர் ஸோ அந்த படத்தில் வந்து நடிச்சிருக்காரு. ஒரு முக்கியமான ரோல் ஒன்று பண்ணியிருக்காரு. அது கூடவே வந்து இப்போ நிறைய படம் வந்து அர்ஜுன் அவர்கள் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு. அண்ட் தெலுங்குல வந்து கில்லாடி அண்ட் மேதாவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தமிழ் படம் அண்ட் விருணு அப்படின்னு ஒரு மலையாள படம்னு சொல்லிட்டு 3 லாங்குவேஜஸ்லேயும் வந்து இப்போ அடுத்தடுத்து வந்து அர்ஜுன் அவர்கள் வந்து படம் வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காரு. ஸோ அர்ஜுன் ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து ட்விட்டராக இருக்கட்டும் சோஷியல் மீடியா இருக்கட்டும் அர்ஜுன் அவர்களுக்கு வந்து சீக்கிரம் ரெக்கவர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கமெண்ட்ஸையும் அவங்களோட வந்து விஷயத்தையும் வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் வேணும் அப்படின்னா கீரன் ஸ்டுடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்குது அதையும் தட்டி விட்டுருங்க. யார் படத்தில் அவர் விமர்சித்து இருந்தாரோ அவங்கெல்லாம் நல்லா இருக்குன்னு சொல்லுவதான் எனக்கு மிகப்பெரிய ஆச்சரியம். நீ படம் எடுத்த புளுச்சட்டை மாறேன் பெரிய எல்லாரையும் காட்சி தொங்க விட்டுக்காரெல்லாம் பார்க்கல. அவர் என்ன பண்ணார் டேரக்டர் படம் போடுறதுக்கு முன்னே புளுச்சட்டை இங்கே வாடாங்க நான் அவனை அடிக்கணும் எத்தனை பேர் நீ ஓட்டிருப்பேன் ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ இவங்களாம் கிரியேட் பண்ணுறாங்கன்னு யாராவது ஒன்று நெகட்டிவாக சொன்னால் தானே அது நல்லா இருக்கும். அது கான்ட்ரவர்சியல் பண்ணி இந்த படத்தை ஓட்ட வைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரிலாம் ஒன்று கிடச்சின்னு வச்சுக்கோங்களேன். மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு படைப்பை வந்து நிறுத்துறா அப்படின்னு சொல்கிறாங்கன்னா வி ஆர் ஆன்டி இண்டியன்ஸ் நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லுவார் அந்த தேசிய கட்சி தலைவர். அந்த மாதிரி இவங்களுக்கு தங்களோட இருப்பை காமிச்சிக்கிறதுக்கு ஒரு கேப் கிடச்சிருக்கு. இப்போ இல்லை அவங்க கட்சிக்கும் எதிரான கருத்துக்கள் வர படத்தை எதையுமே தணிக்கை பண்ணக்கூடாதுன்னு அவங்க வந்து உள்ள ஆள் போட்டு வச்சிருக்கிறாங்க. அதனால தான் எங்கள் படம் வந்து சுத்துச்சு. இந்துக்களுக்கு ஒரு பிரச்சனைலாம் இதில் கிடையாது. ஏன்னா படம் எடுத்தவர் ஒரு இந்து தான் அரசியல் ஆதாயம் தேர்றதுக்காக இந்த வேலையை செஞ்சுருக்கிறாங்க. எங்கள் நீதி கிடைக்கும்னு நம்புகிறோம் நாங்கள். அதாவது மதவாத அரசியலுக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா பாதிப்பு உங்களுக்கு தான் இருக்குங்கிறத இந்த கதை அழுத்தம் திருத்தமாக செட்டில்டாக சொல்லுங்கள். இது இஸ்லாமியர்களுக்கு எதுவாக இருக்குன்னு நான் எனக்கு தோணுச்சு. அப்படி வந்து ஒரு இறந்து போனவனுக்கு சுண்ணத்து பண்ணி தான் அடக்கம் பண்ணணும்னு இஸ்லாத்தில் கிடையவே கிடையாது. நான் இஸ்லாமியர் நீ அதனால் மற்றவங்களாம் கம்மி பண்ணிவிட்டு என் மதத்தை தூக்கி பிடி இந்த படத்தில் அப்படிலாம் நான் சொல்ல முடியாது. சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இயக்குனர் பதில் சொல்கிறார். அதை கேட்குறதுக்கு அவங்க தயாராக இல்லை. நான் அதுக்கப்புறம் பேசுகிறேன். நான் பேசுகிறேன் அதை கேட்குறதுக்கு அவங்க தயாராக இல்லை. எப்படி நீங்கள் படம் எடுக்கலாம் எப்படி நீங்கள் எப்படிங்களா ஆய் போயின்ட்டு அதனால் இவங்க சமூக வலைத்தளத்தில் என்ன வேணாலும் சொல்லிட்டு போட்டோம். இல்லை நேற்று நைட்டு அது வந்து மத்திய அரசை சேர்ந்த கட்சிக்காரங்கன்னு சொன்னாங்க. இன்றைக்கி தான் யாருங்கிறத தெளிவாங்க டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட நம்ம கேட்கும்போது.